ப்ளஸ் பாயிண்ட்டு அதான் எடிட்டிங்கும் அப்புறம் விஷுவல்ஸ் கேமரா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் எல்லாமே விஷுவலாக ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஒரு டெசர்ட்டே எப்படி காட்ட முடியும், அங்கே என்ன நடக்குது எல்லாமே நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. கேமரா அண்ட் பிரித்விராஜ் ஆக்டிங் தான், இது ரெண்டு விஷயங்கள் தான் வந்து மூவியில் பெரிய பெரிய ப்ளஸ். மைனஸ் தான் லென்த்து படம், 2 மணி நேரம் 92-93 செகண்ட். இது ரொம்ப அவசியமாக இல்லை, போகிறாரு கஷ்டப்படுறாரு இப்படிலாம் கஷ்டப்படுறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் படம். அது வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ப்ளஸ் பாயிண்ட், டெக்னிக்கலி படம் ஸ்ட்ராங்கு தான். பிரித்விராஜோட ஆக்டிங் வேறு. ப்ளஸ் பாயிண்ட்டு படம் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் புரியல, ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் லைட்டாக, மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எங்கேயும் எனக்கு ஸ்லோவாக தெரில, மற்ற நல்லா தான் சொல்லணும். நான் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆ, கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். மூவி ப்ளஸ் பாயிண்ட் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது சார். இது ஒருத்தருடைய கதை உண்மையிலேயே. கேரளாவிலேருந்து அரபு நாட்டுக்கு போய் அங்கே வந்து அனுபவித்த ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம், வெளிநாட்டுக்கெலாம் போனால் ஒட்டகந்தாண்டா மேய்க்கணும் அப்படின்லாம் சொல்லி. அது யாரோ ஒருத்தன் அதை அனுபவிச்சிருக்காரு. அந்த அந்த கஷ்டத்தை வந்து படத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ, டே மனுஷனுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, இப்படிலாம் ஒன்று நடந்தால் என்ன எதுக்குடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக எடுத்துக்குவோம். பொதுவாகவே இந்த சர்வைவல் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள் வந்து எண்டில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரி ரோடை தேடி அந்த பாலைவனத்துக்குள்ளே பிரித்விராஜுடைய ட்ராவல் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக போட்டு தாக்கிரும், ஒரு மாதிரி எஃபெக்ட் பண்ணும். படத்தை பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது சார். அதான் ஸ்டோரி வந்து ஒருத்தருடைய உண்மையான கதை. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆடு ஜீவிதம் புக்கில் இருந்தே பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஆடுக்கும் அந்த மனுஷனுக்குமான அந்த பிரித்விராஜுக்குமான ஒரு பாண்டிங் இன்னும் நல்லா காட்டியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா புத்தகத்தில் படிக்கிறப்போ பயங்கரமாக இருந்துச்சு, ஆடுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவு. இதில் கொஞ்சம் அது மிஸ் ஆச்சு. பட் ஆல்ரெடி 3 மணி நேரம் படம், எல்லாத்தையுமே காட்ட முடியாது. இந்த படத்தை பார்த்துட்டு போய் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மைனஸ்லாம் ஒன்றுமே இல்லை தலைவா. படம் வந்து ஒருத்தருடைய என் நிஜ வாழ்க்கை, எனக்கு நான் அனுபவித்த வழி, எனக்கு என் வாழ்க்கையை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் மைனஸ்னு எதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அது என் வாழ்க்கை, என் வாழ்க்கை இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கை. அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நல்ல படம், தியேட்டரில் போகிறோம். படம் நல்லா தானே இருக்கு, எல்லாமே யதார்த்தமாக இருக்குண்ணா. படத்தில் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, எதுவும் மைனஸே கிடையாது. ஆனால் உட்காந்து பொறுமையாக பார்க்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து நேரம் இருக்கணும். பிரித்தியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு ஒரு நீகரக்கார ஒரு ஆள் நடிச்சிருக்காங்க, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் பாருங்கண்ணா, அதை அனுபவிச்சா தான் தெரியும். சும்மா உட்காந்து கேட்டால் தான் தெரியாது, அது உள்ளே ஃபீல் பண்ணணும். நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிங்கும் போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அதாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, ஸ்டோரி எல்லாமே புதுசாக இருந்தது, நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ படம், சான்ஸ் இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லாக ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ. சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருந்தது, மியூசிக்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பிரித்விராஜ் ஆக்டிங்கில் வாழ்ந்துருக்காரு படம் ஃபுல்லாகவே. ஆக்டிங் படம் வேற லெவல் ப்ரோ. அந்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அது வேற லெவலில் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. லேக்லாம் இல்லை இல்லை ப்ரோ, படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸ்லோவாலாம் போகாது ப்ரோ. ப்ளஸ் பாயிண்ட்டு விஷுவலி செம ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ ஃபுல்லாகவே. அப்புறம் ஆடியோ ஏற ஒன்று செம்மையாக பண்ணியிருக்காங்க, சான்ஸ் இல்லாமல் இருக்கு. தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ, எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். எல்லாமே ஸ்மூத்தாக போகும் ப்ரோ. மூவியோட ப்ளஸ் வந்து லைக் ஒரு எப்படி சொல்கிறதுனா, சர்வைவல் மூவி மாதிரி. ஓ, எல்லாத்தரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பிரித்விராஜ் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சுங்க சார். டோட்டலாக ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர் சூப்பர். மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா எனக்கு தெரிஞ்சு பிரித்விராஜ் தானா, அதாவது ரெண்டாவது டைரக்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு பேஸ்ட் ஆன ட்ரூ இவென்ட்ஸ்னு வரும்போது அவங்க எந்த இடத்துலையுமே ஃபிக்ஷனை ரொம்ப சேர்க்காமல் அதை அப்படியே உயிரோட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான உயிராக அவரோட ஆக்டிங் இருந்தது. ஏஆரோட பிஜிஎம் பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அவ்வளோதான். ஏன்னா எதுலேயும் புதுசாக
ஹீரோயிசம்லாம் வைக்கலை, பாட்டெல்லாம் பெருசாக சேர்க்கலை, அது கொஞ்சம் ட்ராகியாக போவோம். செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க கடந்து வர்றது தான் கதை, ஸோ அது பொறுமையாக தான் பார்த்தாகணும். மூவியை இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூவிலாம் பார்க்குறவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும், ரொம்ப ஜாலியாக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. அது ஆக்சுவலாக அது ஒரு சில இப்போது ஒரு சில படங்கள் எடுத்துப்பாங்க, ஒரு சில படங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக மலையாள மூவி, பிஎன்சி சென்டர் கனெக்ட் ஆகுறதுன்றது இந்த மூணு நாளில் கனெக்ட் ஆகிறது தான். கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் இந்த உயிர், இந்த படத்துக்கு உயிர்னு சொல்லலாம். ரொம்பலாம் அவர் போட்டு இசைக்காமல் எந்த இடத்துக்கு தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காரு. மற்றபடி லைவ்லி சவுண்டு தான் அவர் பயங்கரமாக அவர் இன்னொரு உயிர்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. இல்லை ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராகிங்காக தான் போகும், ஏன்னா அவர் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி போகும், செகண்ட் ஆஃப் அது சர்வைவ் ஆகிற ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நல்லா இருந்தது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்டு பிருத்விராஜ் பிளஸ்ஸி ஏஆர் ரஹ்மான் மூணு பேருமே அவங்களோட கரியர் பெஸ்ட்டு இல்லை, கரியருக்கும் ஒரு படி மேலே போய் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு உழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 16 வருஷம் ஒரு டீம் மொத்தமாக சேர்த்து செஞ்ச உழைப்பு தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. அந்த உழைப்பு ஸ்க்ரீனில் தெரியுது. ஜென்யூன் மைனஸ்னு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. கொஞ்சம் அந்நியமாக தான் இருக்கும். பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த அந்த நஜீமோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறது, ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வைவலுக்காக இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துல ஃபீல் ஆனதுனால அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸ்கோப்புன்னு பெருசாக கிடையாது, அமலாபாலுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. அந்த கேரக்டர் இந்த கதைக்கு தேவையான ஒரு கேரக்டரும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ஒரு கேரக்டர் ஒரு வரும், அதோட கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சு, அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் செம்மையாக இருந்துச்சு. அவர் எப்போதுமே ஒரு சம்பவம் பண்ணுவார், இதில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் பண்ணினதில் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவரோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். பட் தியேட்டரில் வந்து படம் பார்க்குற அளவுக்கு வசதி இருக்கிற யார் வந்து பார்த்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த விஷயந்தான் தோணும், நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்றது. அப்படிலாம் கிடையாது, இது இந்த அந்த கிளாஸ் அந்த கிளாஸுன்ற மூவி கிடையாது. இது ஒரு தனி மனித வாழ்க்கை போராட்டத்துக்கானது. அது வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தாலுமே அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வாழ்க்கைக்காக போராடுற எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். மூவியோட ப்ளஸ் அப்படின்னா நான் டேரக்டரை தான் சொல்லுவேன். ஏன்னா டேரக்டர் பிளஸ்ஸி அப்படின்னும் போது தெரியாது நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸ் நம்ம பிளஸ்ஸியோட படம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எந்த அளவுக்கு அந்த டேரக்டர் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சீன் பை சீனுமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பார். ஊர்லேருந்து கொண்டு வந்த ஊர்கா பாட்டிலில் இருக்க லாஸ்ட் ஒரு ட்ராப் சாப்பிட்றதாக இருக்கட்டும், ஒரு பட்டன் இருக்கும் நம்மளோட ஷர்ட் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து படத்தில் ஒரு சீன் இருக்கும் நான் சொல்ல விரும்பல பாருங்கள், அதை அவங்க ப்ளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் அவர் ப்ளேஸ் பண்ணது சீன் பை சீன் ஒர்க் பண்ணது டேரக்டர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருச்சு. எனக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு டேரக்டர் ஒரு நல்ல ஒரு நாவலை ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு தோணுச்சே தவிர மற்றபடி எந்த ஒரு மைனஸும் தோணல. படத்தில் லேக் மைனஸ் இருந்தால் கூட எனக்கு படம் முடிச்ச வெளில வரும்போது ஒரு ஃபுல்ஃபில் ஒரு அதாவது நான் தான் சொல்கிறல, இது வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக சொல்லிடணும். 25 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா விறுவிறுப்பாக பார்க்கணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு இது படம் கஷ்டம். பட் ஒரு படமாக உட்காந்து நான் பார்க்கணுன்றவங்களுக்கும் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றதை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக. அதாவது இப்போ இந்த படத்தையே நீங்கள் நம்ம டேரக்டர் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நீகிரோக்காரன் ஒருத்தன் ஆஃப்ரிக்காக்காரன் ஒருத்தன் இருப்பான், நான் இருக்கேன் நீ இருக்கேன் மூணு பேர் இருக்கோம்ல ஷேக்கை போட்டு அடிப்போம்டா, ஒரு கூடாரத்தில் ஒரு ஷேக் தானே இருக்காங்க வாடா அடிச்சு போட்டு கொண்டு போயிடுவானுங்க. மரியாதை அப்படி தானே பண்ணானுங்க, தப்பிச்சு போக சொன்னால் ஆஃப்ரிக்காரனை அடிச்சு போட்டு கடல் வழியாக தப்பிச்சு என்னென்னமோ குருமா பண்ணாங்க. இந்த படத்தை அது கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு மனசெல்லாம் வலிக்குது ஆக்சுவலாக. அது ஒரு குப்பை படம், இது ஒரு மரியாதை வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது மனசு வலிக்குது. ஏன்னா அது ஒரு குப்பை தொட்டி, அது இது பயங்கரமான ஒரு படம் உண்மையிலேயே. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லேகுன்றவனை செருப்படுத்தான் அடிக்கணும் ஆக்சுவலாக. இதுக்கு மேலே ஒரு படத்தில் என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 3 மணி நேரம்ன்றீங்கல்ல, என்னங்க இந்த 3 மணி நேரம், இது 2.5 மணி நேரம் ஆக்கியிருக்கலாமேன்றீங்க. நீங்கள் எதை ட்ரிம் பண்ணலான்றீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஃபேமிலி சீனை குறைக்கணுன்றீங்களா? ஃபேமிலி சீனை குறைக்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் ஒருத்தன் எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, என் வீட்டில் நான் ராஜாடா நான் இங்கே வந்து இப்போ கஷ்டப்படுறேன்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர் ஊரில் அவரோட ஃபேமிலி அவர் ஒய்ஃப் கூட இருக்க அந்த கிளை இது எல்லாம் கெமிஸ்ட்ரி எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே இந்த ஊரில் கஷ்டப்படுறாரு, நான் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன். அதுவும் எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும்,
இந்த மேட்ச் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அந்த மேட்ச் கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு படகுல வந்து அவரும் அமலாப்பாலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆக்சுவலாக படுத்துட்டு இருப்பாங்க மண்ணில். அது அப்படியே அந்த படகு மூழ்கும் போது அப்படியே பாலைவனத்தை அப்படியே அது கூட மேட்ச் பண்ண அந்த மேட்ச் கட் இருக்கு இல்லையா, சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ரெண்டு மூணு சீனில் மேட்ச் கட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படத்தில். டெசர்ட் ஸ்னேக்கு, அப்புறம் அந்த மணல் புயல் வர்றது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, இந்த படத்தை எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு படம், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அமலாப்பால ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டரில் பார்த்ததவருக்கு சந்தோஷத்தை விட அவங்கள ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாங்க, அது இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.